கொரோனாவை கட்டுப்படுத்துவது தொடர்பாக நாட்டின் முன்னணி ஆயுர்வேத மருத்துவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார் இதில் கோவை ஆரிய வைத்திய பார்மசியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணகுமாரும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளார் அது தொடர்பாக அவரிடம் பேசிய போது கொரோனாவை எதிர்கொள்ள நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவசியம் அதற்கு வாழ்க்கை முறையில் உரிய மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியம் என்கிறார் பிறந்ததுலேருந்து நம்ம யாராவது நமக்குன்னு டைம் ஒதுக்கி வச்சுருக்கோமா இல்லை தமிழ்நாட்டில் அருமையான ஒரு மருத்துவ கலை இருக்குது ஒரு சாஸ்திரம் இருக்குது சித்தா என்று பாரதம் பூரா அதே மாதிரி ஆயுர்வேதங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்குது இது ரெண்டுமே வியாதி வந்தால் மருந்து சாப்பிட்றதுக்காக கண்டுபிடிச்சது இல்லை ஒரு வாழ்க்கை முறை பண் முந்தி காலத்தில் பாட்டி மருத்துவம்னு சொல்லுவோம் அன்னம் ஔஷதங்குவோம் சாப்பிட்ற மருந்து சாப்பிட்ற சாப்பாடு தான் மருந்து ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் விட்டு நம்ம எதையோ சாப்பிட்டு எப்படியோ வாழ்ந்து அதிகமாக தூங்கி அதிகமாக தேவையில்லாத அலைஞ்சு உடம்புக்கு எடுத்துட்டோம் இந்த கொரோனாங்கிறது புதுசு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே இந்த கொரோனாவை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கி ஏன் அமெரிக்கன் பிரசிடெண்ட் ட்ரம்ப்பு டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் உங்களையும் என்னையும் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணாலும் இன்றைக்கி கண்டுபிடிக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே பாசிட்டிவ் இருக்குன்னு அதை நினச்சி நமக்கு பயந்திக்க வேண்டிய தேவையில்லை அது நம்ம புந்தி காலத்தில் காய்ச்சல் வந்தால் சித்தாவிலேயும் ஆயுர்வேதத்துலேயும் மருந்து கொடுத்து நிறுத்துறது கிடையாது ஒரு மூணு நாள் நாலு நாள் வெயிட் பண்ணுவோம் அது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற வேண்டாத எடுத்து வெளியில் விடுற டைம் அதுக்கு மேலே அந்த பனி அந்த காய்ச்சல் தான் வைத்திருக்க இதுக்கு என்ன தான் மருந்து கொடுக்கணும் இது எதனால் வந்ததுன்னு பார்த்து அதுக்கு வேண்டிய மருந்து கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இன்றைக்கி காய்ச்சல் வர்றதுக்கு சந்தேகம் இருந்தால் அப்போ நம்ம வந்து வெளிநாட்டு மருந்தை சாப்பிட்டு அதை சப்ரஸ் பண்ணுறோம் நம்ம எல்லோரும் உடம்புலேயும் இந்த வைரஸ் நிறையா இருக்குது ஆனால் நம்ம உடம்புக்கே இன்றைக்கி தாங்க முடியாத ஒரு நிலமை வந்தது ஒரு இடத்துல பெட்ரோல் ஊற்றி எங்கேயோ ஒரு குச்சியை எரித்து விட்டோன்னா அந்த ஊருக்கு போகிற எரியற மாதிரி எங்கேயோ சைனால் ஆரம்பித்தது இன்றைக்கி அதை பிடிச்சி உலகம் ஊராட்டுருக்கு ஆனால் அந்த சைனாவே எப்படி அதை இல்லாமல் முதல்ல பண்ணாங்க இன்றைக்கி காலையில் கூட உஹானுங்கிற அந்த ஊர்லேருந்து நம்ம ஒரு இந்தியாக்காரர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு எல்லா வீட்லேயும் அவங்க அவங்க ஒதுங்கி உட்காந்து காலையிலேருந்து சுடுதண்ணி குடிக்க சொன்னாங்க நாலோ அஞ்சோ கிளாஸ் தண்ணி சூப்பு மாதிரி இல்லை காஃபி டீ இப்போது நிறைய நாட்டிலேருந்து வராங்க நம்ம தமிழ்நாடு ரசம் குடித்தா அதுக்கு எவ்வளோ குணம் இருக்குதுன்னு இது அவங்க சொல்லி நம்ம தெரியணுமா முந்தி நம்ம சாப்பாடில் இருந்தது நேற்றுக்கு ஒரு வெளிநாட்டு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு நிறையா காய்கறிகள் சாப்பிட்ணும் அது கலர்ஃபுல் காய்கறி நம்ம முந்தி காலத்தில் நம்ம சாப்பாடில் தினமும் நம்ம கீரை சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் இதெல்லாம் நிறுத்திட்டோம் ஜங்க் ஃபுட்டுங்கிற ஃபுட்டை சாப்பிட்டு வயரை கெடுத்துட்டோம் வைத்தியர்கள் சொல்லுவாங்க ஆதி வியாதி வந்து நம்ம வயசில் தான் ஆரம்பிக்குது ஆனால் நம்ம சின்ன வயசு இருக்கிறதுனால ஒரு மெஷினில் போட்டு எது அரைச்சாலும் அரைக்கிற மாதிரி ஆனால் போக போக உடம்புக்கு முடியா அந்த ஒரு அவசரம் வந்துடுது உலகத்துக்கே வழிகாட்டின நாடாக இருந்தது அந்த காலத்தில் எவ்வளவோ நாடுக பிறக்கிறதுக்கு முன்னால அமெரிக்காவே பிறக்கிறதுக்கு முன்னால இந்த நாட்டில் அறுபத்தி நாலு சாஸ்திரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஒன்று தான் ஆயுர்வேதம் இந்த அறுபத்தி நாலும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு சம்மந்தப்பட்டது வேதங்களில் எவ்வளோ அருமையான மந்திரங்கள் இப்போது மாடர்ன் சயின்ஸில் வைரஸ்ங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆகலை இப்போ கொரோனா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அதர்வ வேதத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் நூற்றி முப்பத்தி நாலு வைரஸை பற்றி சொல்லியிருக்கு அதில் ஒவ்வொரு வைரஸை பற்றியும் அதோடய பேர் அதோடைய என்ன சொரூபம் அதை பார்த்தா எப்படி இருக்கும் அவ்வளோ க்ளீனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க உணவு முறை தமிழ்நாட்டில் நம்ம அதிகமாக சாப்பிட்றது ரைஸ் சாப்பாடு அது முடிஞ்ச அளவு பாலிஷ்டு ரைஸ் இல்லாமல் இன்றைக்கி பலவிதமான பாரதத்தில் வந்து இரநூத்தி இருபது விதமான அரிசி இருந்தது அது எல்லாம் நம்ம ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் இன்றைக்கி திரும்பி அது ரெண்டாம் வந்துட்டுருக்குது முட்டி முட்டி வெடி இருக்கா அதுக்கு வேண்டிய அரிசி இருக்குது கர்ப்பாவஸ்தையில் சாப்பிடக்கூடிய அரிசி இருக்குது அதெல்லாம் போட்டும் நம்ம வாங்குகிற அரிசி முடிஞ்ச அளவு கேரளாவில் ஃபேமஸாக கேட்போம் மட்டை அரிசின்னு அந்த ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணாதுங்க அதை வச்சு கஞ்சி சாப்பிட்டா கூட போதும் எதுக்கு இவ்வளவு ஆனால் ருசிக்காக நம்ம எவ்வளவு கறியை சாப்பிட்றோம் அது கூட கொஞ்சம் காய்கறிகள் பொரியலாக போட்டு பண்ணலாம் முடிஞ்ச அளவு அதிகமாக எண்ணெய் போடாமல் கொஞ்சம் ஒரு ருசிக்காக கொஞ்சம் போடலாம் உப்பு வேணும் சில ஆளுக எவ்வளவு உப்பு சாப்பிட்றாங்க அது போட்டால் தனியாக வெயிட் அதிகமாகும் அதனால் ருசிக்காக உப்பு போடலாம் ருசிக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி போடலாம் கொஞ்சம் மிளகா பொடி போடலாம் இன்றைக்கி இந்தியன் ஸ்பைசஸ் வேர்ல்டு ஃபேமஸ் அந்த ஸ்பைசஸுக்கு இன்றைக்கி எந்த ஊரில் போனாலும் அதே மாதிரி முந்தி காலத்தில் தேங்காய் எண்ணெய் கூடாது ஹார்ட் அட்டாக் வரும்னாங்க கேரளா தான் அதிகமாக தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றது அங்கே தான் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கம்மியாக இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இன்னொரு கடைசிக்கு போயிடுச்சு பாம்பே எல்லாம் போனீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து தண்ணீர் சுடுதண்ணீர் ஊற்றி யார் தான் இவங்களுக்கு சொன்னாங்களோ அதனால் எதையுமே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னால் அதை பற்றி அ தெரிஞ்சவங்க கிட்டே முந்தி காலத்தில் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் கேட்டு சாப்பிடுங்க ஆனால் இந்த காலத்துலேயாவது இந்த உடம்பு டைமில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு அதிகமாக காலையில் நின்ந்திரிச்சா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகாங்கிற அருமையான ஒரு சாஸ்திரம் நம்ம கையில் இருக்குது ஆனால் நம்ம சொன்னோன்னு சொல்லுவோம் எம் உடம்பை நமக்கு அவ்வளோ வளைக்க முடியாது திரிக்க முடியாது ஒன்றும் வேண்டாம் பிராணாயாமம் பண்ணுங்களேன் ப்ரீதிங் எக்ஸசைஸ்ன்னு நிறைய ப்ரீதிங் எக்ஸசைஸ் இருக்குது அது செய்ய முடிஞ்சால் நம்ம வயித்துக்கு நல்லது லங்ஸுக்கு நல்லது செஸ்ட்டுக்கு நல்லது நமக்கு தூக்கம் வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் படுக்க வேண்டியது காலையில் இன்றைக்கி எந்த ஸ்டூடெண்ட்டை பாருங்கள் வாட்ஸ்அப் திறந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு நீங்கள் ஏதோ பிரதமர் மோடியை ஹெல்ப் பண்ணுற மாதிரி நைட்டில் வேலை பண்ணுறீங்களா படுத்து தூங்க வேண்டிதானே சினிமா பார்த்து தானே இருக்கீங்க இதுக்கெல்லாம் யாருக்கு இந்த கஷ்டம் வருது உங்களுக்கு தான் வருது அந்த வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டியது சாப்பாடு சிம்பிள் பண்ணுங்க மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் கேரட்டு வைட்டமின் ஏ சாப்பிட்லாம் கீரை சாப்பிடுங்க அது ஒவ்வொரு விதத்தில் இருக்கிற கீரையும் ஒவ்வொரு காரணத்தால் இன்னும் உருவாக்கியிருக்காங்க பருப்பு சாப்பிட பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற பழைய காலத்து சாப்பாடு இருக்குது அதை வச்சு நம்ம சாப்பிட முடிஞ்சால் இந்த காலத்தில் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ராத்திரியும் கஞ்சி சாப்பிட முடிஞ்சால் ஏன் கஞ்சி சாப்பிட்றோம்னா தாராளமாக நம்ம சிறுநீர் போயிட்டுருக்கோம் அது போக போக நம்ம உடம்பு இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் மேக்ஸிமம் யூரினேஷன் பண்ணால் அந்த டாக்ஸின்ஸ் போகும் உடம்பு இருக்கிற டாக்ஸின் முந்தி காலத்தில் மாதத்தில் ஒரு நாளைக்காவது நம்ம விளக்கெண்ணெய் கொஞ்சம் சாப்பிட்டு வயிற்றை சுத்தம் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி அந்த பழக்கமே கிடையாது பாதி பேருக்கு வயறு பூரா அவங்க வயத்தில் புழுன்னு சொல்ல மாட்டேன் பாம்பே இருக்குது அதனால தான் அவ்வளோ சாப்பிட்றாங்க அடிக்கடிக்கு பசி 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 ஆறு எட்டு பத்து தடவை சாப்பிட்றவங்க இருக்காங்க அதனால் அந்த விளக்கெண்ணெய் சாப்பிடுங்க விளக்கெண்ணெய் கூட இருக்கிற மருத்துவ மூலிகள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா செல்ஸ்லேயும் நம்ம உடம்பில் நூற்றி எழுபது மில்லியன் செல்ஸ் இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம நம்ம உடம்ப நல்லா காப்பாற்றிட்டா நாலு வோல்டேஜ் சார்ஜ் இருக்குது ஒரு மனுஷனுடைய சக்தி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு ஆனால் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் தினம் நம்ம செல்லு கம்மியாக இருக்கா தான் சிலவங்களை பார்த்தா என்னப்பா உனக்கு வயசு எழுபதாங்க கேட்டால் இல்லைங்க முப்பத்தஞ்சுங்கிறாங்க அந்த செல்ஸு எவ்வளோ ஸ்பீடில் இறந்து போகுதோ அவ்வளோ ஸ்பீடாக புது புது செல் வர்றதில்லை வாழ்க்கை ஒரு நல்லபடியாக வாழ்ந்தால் அந்த செல் பத்து செல் இறந்து போனால் இருபது புது செல் வரும் அதனால்தான் செலவங்களை பார்த்தா நூற்றி இருபது வயசானாலும் தெரியாது இப்போ சமீபத்தில் நம்ம யோகா இருந்த அம்மா இருந்தாங்க தொண்ணூற்றி எட்டு வயசில் எவ்வளோ அருமையாக யோகா இருந்தாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு கொள்கையும் ஒரு ஒரு பர்பஸும் வேணும் இல்லாமல் எதுக்கு நம்ம வாழணும் அந்த கொள்கையை நம்ம அடையிறதுக்காக தான் நம்ம வாழணும் அந்த மாதிரி ஒரு பர்பஸ் கொஞ்சம் கூட உட்காந்து பிளான் பண்ணி மெடிடேட் தியானம் பண்ணுங்க காலையில் இன்னைக்கு நிறைய பேர் குவாரண்டைனுங்கிற பேரில் வீட்லேயோ ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வந்தனால நீ வீட்டில் குவாரண்டைன் இருங்கன்னு சொல்கிறோம் ஹாஸ்பிட்டலில் குவாரண்டைனில் வச்சுட்ருக்காங்க அதே மாதிரி நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் பிபி பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இது பாதிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அவங்க சாப்பாடை பற்றி இப்போ நிறையா பேர் பயந்துருக்காங்க புளி சாப்பிட்லாமா எவ்வளோ விதமான ரசம் இருக்குது புளி சேர்த்தாத ரசம் இருக்குது அதை சாப்பிட்லாமே அதே மாதிரி சத்துணவுகள் நல்லது சாப்பிட வேண்டியது அது சாப்பிட முடிஞ்சால் அந்த குவாரண்டைனில் இருக்கவங்க மூணாவது அவங்க எந்த மூலிகை சாப்பிடணும் அதோடைய தண்ணி இன்றைக்கி வந்து நம்ம இஞ்சி துளசி அதே மாதிரி இரட்டி மதுரம் இது மூணும் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு சாப்பிட முடிஞ்சால் அது ரொம்ப ப்ரிவென்டிவாக இருக்கும் அந்த லங் டிசீஸஸ் இல்லாம ஆகும் அதுதான் முந்தி காலத்தில் நம்ம கோயிலுக்கு போய் தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த தீர்த்தம் துளசி தண்ணி ஆனால் இன்றைக்கி எல்லாம் ஹைஜீனுங்கிற பேரில் அந்த தண்ணியை வாங்கி சாப்பிட்றதில்ல அது தலையில் தொலைச்சுக்கிறோம் தலையில் கூடாது அது ஆனால் சரி கோயில் தண்ணி வேண்டான்னா ஒரு ஏழு துளசி தலையிடுங்க தான் முந்தி காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி வெளிநாட்டில் போனால் பதினாறாவது மாடி தங்கிட்டு இருந்தால் அவங்களுடைய கிச்சனுக்கு வெளியில் அந்த விண்டோ கிட்டே சூரிய வெளிச்சம் கிடைக்கிறதுக்காக துளசி வளர்த்திட்ருக்காங்க ஒரு ஏழு தலையிடுங்க ஒரு சங்கு கிடைக்குன்னா சங்கு வாங்குங்க இல்லை ஒரு பித்தளை பாத்திரம் கிடைக்குன்னா அந்த பித்தளை பாத்திரத்தை போட்டுவிங்க காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல அது கொஞ்சம் ஒரு அஞ்சோ ஆறோ ஸ்பூன் தண்ணி குடிக்க முடிஞ்சால் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதுதான் ஆயுர்வேதாக்கும் சித்தாக்கும் இருக்கிற குணம் மருந்து கடையில் போய் மருந்தாக விலை கொடுத்து வாங்காதீங்க அந்த மூலிகை வாங்கி நீங்களே வீட்டில் கொஞ்சம் கொதிக்க வச்சா ஆனால் இன்றைக்கி அவ்வளோ சோம்பேறி நம்ம அது பத்து நிமிஷம் நமக்கு அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு டைம் கிடையாது இல்லை ஜீரக தண்ணி சாப்பிடுங்க ஜீரகம் ஏன் ஜீரக தண்ணி சாப்பிட்றாங்க கபத்தை எடுத்துரும் அந்த கபம் எடுக்க எடுக்க நம்ம லங்ஸு கிளியர் ஆகிடும் லங்ஸு வீக்காக இருக்கிறனால தான் இன்றைக்கி மூச்சு வாங்குது அந்த மூச்சை வாங்குறவங்களுக்கு தான் அதிகமாக கொரோனா வருது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அதனால் ஜீரகத்தை கொஞ்சம் போட்டு அந்த தண்ணியை காய்ச்சி ஆனால் அடுத்த நாளைக்கு அந்த தண்ணி குடிக்கக்கூடாது அது பாட்டிலில் போட்டு வையுங்க ஆனால் இன்றைக்கி அது குடிக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க ஃப்ரிட்ஜில் கொண்டே அந்த தண்ணியை வச்சு ஐஸ் வாட்டராக குடிக்கிறாங்க சுடு தண்ணி குடித்து பாருங்கள் நமக்கு தாகம் அதிகமாக வராது ஐஸ் தண்ணி குடித்து பாருங்கள் அடிக்கடிக்கு தண்ணி குடிச்சிட்ருக்கணும் வாழ்க்கை முறை தப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்ட் பண்ணுங்கள் இந்த கொரோனாங்கிறதுக்கு இந்த இருபத்தோரு நாள் பிரதமர் திருப்பி 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 நம்மகிட்ட வேண்டுகோள் வச்சுருக்காரு கொஞ்சம் ஒதுங்கிடுங்க ஆனால் இன்றைக்கும் பாவம் போலீஸ்காரர் நமஸ்காரம் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் வெளியில் போகாதீங்க சுற்றாதீங்கன்னு ஆனால் அதை கேட்காம அவங்களுடைய வாழ்க்கையே கெடுக்கிறாங்க அந்த ஒரு மனுஷன் வாழ்க்கை எடுத்தாலும் பரவாயில்ல அவங்க குடும்பத்து வாழ்க்கை இனி அடுத்தது மூணாவது ஸ்டேஜ் வரப்போகிறதுனா ஒருத்தனுக்கு அந்த வியாதி வரப்போகிறது சமூகத்துக்கே வரப்போகுது அது வந்தால் நமக்கு மருந்து கொடுத்து நிறுத்த முடியாது அது வராமல் இருக்கிறதுக்கு இனியும் பத்தோ பதினெட்டோ நாள் தான் இருக்குது கொஞ்சம் ஒதுங்கி உட்காருங்க முடிஞ்சளவு நீங்கள் சுடுதண்ணி சாப்பிடுங்க உங்கள் சாப்பாட்டு முறையை நீங்கள் ஒன்றும் தியாகம் செய்ய வேண்டாம் ஒரு மனுஷன் இன்றைக்கி வேண்டியதோட நாலு மடங்கு சாப்பிட்றான் அந்த காலத்தில் வந்து பது பதினோரு மணிக்கு இன்றைக்கூட வேறு வக்கீல்கள்லாம் பாருங்கள் ஏன் அந்த பதினோரு மணிக்கு சாப்பிட்றாங்க எவ்வளோ வருஷம் முன்னால் ஜெர்மனியில் ஸ்டடி நடந்திருக்கு அந்த பதினோரு மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடுலேருந்தான் மேக்சிமம் சத்து உங்கள் உடம்புக்கு போகுது இன்றைக்கி எழுந்திரிச்சா ஆறு மணிக்கு ஒரு பால் எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட பால் பத்து மணிக்கு ஒரு டீ மத்தியானம் சாப்பாடு நிறையா தயிர் சேர்த்து நாலு மணிக்கு ஆறு மணிக்கு ஆஃபீஸில் இருந்து வந்தால் ராத்திரி இவனுக்கு என்ன தான் இவனுடைய ஆக வேண்டியது மா நான் ஒரே தடவை வே சாப்பிடணுன்னு சொல்கிறதில்ல முடிஞ்சளவு ரெண்டே ரெண்டு சாப்பாடாக நிறுத்த பாருங்கள் இல்லை மீறி போனது மூணு சாப்பாடாக நிறுத்துங்க அது நிறுத்த என்ன சாப்பாடு அதிகமாக அதிகமாக ஆக ரத்தம் வந்து பூரா வயிற்றுக்குள்ளே போகுது தலைக்குள்ளே போகிறது இல்லை அதுதான் இன்றைக்கி நமக்கு மெமரி பவர் இல்லை மைக்ரோசாஃப்ட் ஸ்டடி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு எட்டு செகண்டு தான் ஞாபக சக்தி நிற்கிது எப்படி தான் படிப்பான் தான் இன்னைக்கு எல்லா ஸ்கூல் டீச்சர்களும் கேட்குறாங்க புரியுதா ஏன்னா அந்த குழந்தைக்கு புரியாதுன்னு அந்த டீச்சருக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் நம்மளும் கூட சேர்ந்து குழந்தைகளை நம்மளே கொஞ்சம் அதிகமாக பார்த்து இன்னைக்கு பெற்று விடுறோம் கிட்ட கொண்டே கொடுக்குறோம் ஆயா கல்ச்சர் ஆகுது அந்த பாசத்தை கொடுக்கணும் ஒரு ஃபாரன் ஸ்டடி இப்போ படித்தது பார்த்தோம் மருந்தோ சாப்பாடோ கிடையாது ஹியூமன் ரிலேஷன்ஷிப் மனுஷன் மனுஷனுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை கல்டிவேட் பண்ணுங்கள் மோஸ்ட் ஹெல்த்தி ஆட்டிடியூட் ஆகும் நமக்கு எல்லாருக்கும் நல்லது வரட்டும் நம்ம பிரதமருக்கு பிரதமருக்கும் இந்த நாட்டை இந்த மாதிரி மின்னுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நன்றி நமஸ்காரம் வணக்கம் தேங்க்யூ